या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः बाष्पेण प्रतिषिद्धेऽपि जयशब्दे जितं मया यत्ते दृष्टम् असंस्कारपाटलवोष्टपुटं मुखं मात क एषः शकुन्तला वत्स ते பாகதேயானி பிருச்ச. அது வரைக்கும் முடிச்சோன்னு நினைக்கிறேன். சகுந்தலையாக பாதையோஹ பததி பிரணிபத்திய சுதனு ஹிருதயாத் பிரத்யாதேச வெலீகம் அபைதுதே கிமபி மனசா சம்மோகா மே ததா பலவான் அபூத் பிரபல தமசாம் ஏவம் பிராயா சுபேஷு பிரவிருத்தய சிரஜமபி சிரசி அந்த க்ஷிப்தாம் துனோதி அஹிசங்கய. ஸோ ராஜா வந்து அந்த சமயத்தில் எனக்கு வந்து ஒரு மோகம் என் கண்ணை மறைச்சுடுத்து, எப்படி தலையில் வந்து புஷ்பமாலையை வச்சுட்டா கூட ஒரு அதை வந்து ஒரு பாம்புன்னு நினச்சிண்டு அதை விளக்குவானோ ஓ கண் தெரியாத ஒருத்தன் அந்த மாதிரி நான் இருந்தேன். என் கண் முன்னாடி நீ இருந்த ஏதோ ஒரு இருட்டு என்னை பாதிச்சுடுத்து. அது என்னங்கிறத அப்புறமா தான் மரீச் மகர்ஷி சொல்ல போகிறார் அதை. ஸோ ராஜா வந்து நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ சகுந்தலா எழுந்துருன்னு சொல்றா. சகுந்தலா உத்திஷ்டது ஆரியபுத்ரஹ நூனம் மே சுசரித பிரதிபந்தகம் புராக்கிருதம் தேஷு திவசேஷு பரிணாம முகம் ஆசீத் ஏன சானுக்ரோஷஹ அபி ஆரியபுத்ரஹ மயி விரசஹ சம்பு. சகுந்தலா என்ன சொல்றா, உத்திஷ்டது ஆரியபுத்ரஹா, நீங்க நமஸ்காரம் பண்ணுங்கிறது இல்ல, நூனம் டெஃபினட்டா என்னோட நல்ல பலன் இருக்கே சுச்சரித்தம், என்னுடைய புண்ணிய காரியங்களுக்கு ஏதோ ஒரு பிரதிபந்தகமானது. அந்த பிரதிபந்தகம்ங்கிறது என்னன்னா புராகிருதம், முன்னாடி நான் செய்யப்பட்டது ஏதோ ஒண்ணு பிரதிபந்தகமா வந்து அங்க நின்னுது. தேஷு திவசேஷு அந்த நாட்களில், அதாவது எந்த சமயத்துல வந்து ராஜாவை போய் அவ பார்த்தாலும் அந்த சமயத்துல அது பரிபாகம் அடைஞ்சிருக்கணும். இட் வுட் அது வந்து தன்னுடைய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில பக்குவப்பட்டு அது இருந்திருக்கணுமா இருக்கும், அதனாலதான் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னு ஒரு ஒரு ஃபேட்டினுடைய ஒரு இது அது ஆக்ஷன் அது. அதனால உங்க பேர்ல தப்பு இல்லைங்கிறத வந்து அவ சொல்றாங்க. ஏன்னா சானுக்ரோஷோ அபி ஆரியபுத்திரஹா மயி விரசகா சம்ருத்தா. ஒரு அனுக்ரோஷம் அனுதாபத்தோட ஒரு ஒரு இயற்கையாவே உனக்கு வந்து ஒரு கைண்ட்னஸ்ங்கிறது இருக்கு. அது இருக்கிறச்சே நீ எங்கிட்டக்கு இந்த மாதிரி ஒரு விரசம் ஒரு ஆசையே இல்லாத நீ இருந்தேன்னா அதை வந்து ஃபேட்டை தவிர வேற எதையுமே நான் பிளேம் பண்ண முடியாது. அண்ட் அதுவும் என்னுடைய புண்ணிய பா சி அவ தானே ஷீ வாஸ் இன் த பொசிஷன் டு பி அக்செப்டட் பை த ராஜா. அதனால அவளுடைய ஏதோ ஒரு புராகிருதம் பாபம் தான் ஒரு பிரதிபந்தகம் ஒரு விக்னமானது அந்த சமயத்துல வந்து தடுத்தது அப்படிங்கிறா. பரிணாம முகம்ங்கிறச்சு அந்த பரிபாக்கம் பக்குவம் அடைஞ்ச ஸ்டேட் அதனுடைய ஆரம்பமா இருந்திருக்கணும் அந்த சமயத்தில். தேஷு திவசேஷு பரிபாக முகம் ஆசீத் ஏன ஏன யஸ்மாத் காரணாத்து சானுக்ரோஷோ அப்பி ஆரியபுத்திரா ஒரு கருணையுடன் கூடின ஆரியபுத்திரன் தட் இஸ் துஷ்யந்தன் கூட மயி என்னிடத்தில் சகுந்தலாவினிடத்தில் விரசகா சம்பிருத்தா ஒரு இது ஆசை இல்லாததாக ஆயிடுது. ராஜா உத்திஷ்டதி சகுந்தலா. சகுந்தலா அத கதம் ஆரியபுத்திரேண ஸ்மிருதோ துக்க பாகி அயம் சந்தி சரிப்பட்டு வராது. சோ துக்க பாகி துக்கமான ஒரு துக்கத்தை அனுபவிப்பவளாக நான் இருக்கேன். சோ அத கதம் ஆரியபுத்திரேண ஸ்மிருதா அயம் ஜனஹா எவ்வாறு உங்களால் ஸ்மிருதா ஞாபகப்படுத்தப்பட்டது இந்த பெண். சோ துக்கபாகி துக்கத்தை அனுபவிக்க கூடியவளான இந்த பெண். ஸோ அந்த துக்கபாகிங்கிறது ஆக்சுவலி துக்கபாகிங்கிறது புல்லிங்கத்துல தான் இருக்கு, துக்கபாகினிங்கிறது ஸ்திரீலிங்கத்துல வரணும், அயம் ஜனஹாக்கு அட்ஜெக்டிவா இருக்கிறதுனால அது புல்லிங்கத்துல இருக்கு. எப்படி ஞாபகப்படுத்திண்டேன்னு கேட்கிறார். அதுக்கு வந்து நேர இதனாலதான் நான் ஞாபகப்படுத்திண்டேன் அப்படின்னா சடார்னு அங்கே போயிடும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் எடுக்கிறார். இல்லை என் மனசில் இருக்கக்கூடிய துக்கத்தை நீ எடுத்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் எப்படி என்னால் வந்து எப்படி நான் ஞாபகப்படுத்தின்றேங்கிறத சொல்கிறேங்க. ஸோ உத்ருத ராஜா அப்படி ஸ்லோகத்தோ
उद्धृतविषाद् विषादशल्यः. विषादशल्यः उद्धृतविषादशल्यः कथयिष्यामि मोहान् मया सुतनु उपेक्षितः. मोहान् मया सुतनु पूर्वम् उपेक्षितः यो बाष्पबिन्दुः अधरम् अधरं परिबाधमानः बिन्दुः अधरं परिबाधमानः तं तावत् आकुटिलपक्ष्मविलग्नम् अद्य बाष्पं प्रमृज्य विगतांशयो भवेयुः. சோ மோகான் மயா சுதனு பூர்வம். சோ அதுக்கு முன்னாடி சொல்றார் உத்ருத விஷாத சல்யா கதயிஷ்யாமி. சோ கதம் ஸ்மிருதா, எப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொல்றச்சு. உத்ருத விஷாத சல்யா, விஷாதங்கிற அந்த சல்யம் புண்ணு, அதாவது ஒரு அம்பு போய் உக்காந்துட்டுதுன்னா அந்த சல்யம்ங்கிறது அந்த அகப்பு மாதிரி உக்காந்துட்டு இருக்க மனசுல அந்த துக்கம்ங்கிறது. சோ அந்த விஷாதா சல்யைவ விஷாதா விஷாத சல்யா, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கதயிஷ்யாமி. ஸோ அந்த அந்த துக்கத்தை போக்கடிக்கிறது மனசுலங்கிறது எப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு முன்னாடி உன் கண்ணுல இருக்கக்கூடிய கண்ணீரை வந்து நான் துடைக்கல, அந்த கண்ணீரினுடைய பிந்துவானது உன்னுடைய உதட்டுல பட்டு அது உதட்ட புண்படுத்தி புண்பு துன்புறுத்தினது புண்படுத்தியது. இப்பொழுது அந்த கண்ணீரை நான் தொடச்சு என்னுடைய பஷ்சாத்தாபம் போனவனாக நான் ஆகிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸோ மோகாத்து ஹே சுதனு, மோகாத்து ஒரு மோகத்தினால மயா என்னால் பூர்வம் முன்னாடி யஹா பாஷ்பபிந்துஹு யஹா தே பாஷ்பபிந்துஹு எந்த உன்னுடைய கண்ணீரின் திவிலையானது உபேக்ஷிதா மயா உபேக்ஷிதா என்னால் அதாவது ஒரு இக்னோர் பண்ணப்பட்டது இல்லையா, நான் இக்னோர் பண்ணிட்டேன் அதை அதை கவனியாமல் இருந்ததோ அது இப்பொழுது என்ன பண்ணுறது அதரம் பரிபாதமானஹா உன்னுடைய உதட்டை துன்புறுத்தும் அந்த ஒரு பாஷ்ப பிந்துஹு அது என்னால் முன்னாடி உபேக்ஷிதா நான் அதை வந்து ஒரு இக்னோர் பண்ணிட்டேன் முன்னாடி அதை இப்பொழுது என்ன பண்ணணும்னா தம் தாவது ஆ குட்டில பக்ஷ்ம விலக்னம் அத்ய தம் பாஷ்பம் பிரமிர்ஜிய விகத அனுஷயா பவேயம் தம் அந்த ஒரு முன்னாடி எனக்கு வந்து அந்த பாஷ்ப பிந்துவை தொடக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது ஒரு ரிக்ரெட் இருந்தது இன்னைக்கு வந்து அந்த ரிக்ரெட் இல்லாமல் நான் ஆக்கிக்கிறேன் என்ன எப்படி ஆ குட்டில பக்ஷ்ம லக்னம் ஆ குட்டில ஆ குட்டிலம்ங்கிறது ஈஷத்து குட்டிலம் ஆ குட்டிலம் ஸோ சிறிது வளைந்து இருக்கக்கூடிய பக்ஷ்ம அந்த இமைகளில் விலக்னம் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய தம் பாஷ்பம் அந்த கண்ணீர் திவிலையை அத்திய பிரமிர்ஜிய இன்னைக்கு அதை தொடச்சு விகத அனுஷயா பஷாத்தாபம் அனுஷயா பஷாத்தாபம் பஷாத்தாபம் அகன்றவனாக பவேயம் ஆவேன் அப்படின்னு ஈதி யதோக்தம் அனுதிஷ்டதி என்று அவன் தொடக்கிறான் என்ன எப்படி சொன்னானோ அதே போல செய்கிறான் அர்த்தம் ரைட்டா. ஸோ முதல்ல ஏன் வந்து நீ ஞாபகப்படுத்தி எப்படி ஞாபகப்படுத்தின்றன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதாவது தான் ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னு தன்னுடைய கதையில ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா அவளுடைய ஒரு துக்கத்தை முதல்ல போக்கணுங்கிறது தான் அவனுடைய பாயிண்ட். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்துருத்தோ இல்லையோ, லெட் அஸ் லுக் அட் த ப்ரெசன்ட்னு ஆரம்பிக்கிறான். உத்ருத விஷாத சல்யா கதயிஷ்யாமி என்னுடைய துக்கம் போக்கினவனாக நான் உனக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல துக்கத்தை போக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் உனக்கு சொல்றேன். ஸோ மோகாத்து மயா சுதனு பூர்வம் உபேட்சிதஸ்தே யோ பாஷ்ப பிந்துர் அதரம் பரிபாதமானஹ அந்த அதரம் பரிபாதமானஹானா நான் தொடக்காததுனால அந்த கண்ணீர் கீழே விழுந்து உன்னுடைய உதட்டுல ஒரு புண்ணாக்கித்து உதட்ட ஒரு ட்ரபிள் பண்ணித்து அது அந்த பாஷ்ப பிந்துங்கிறது. ஸோ அதுதான் அந்த ஸ்ருங்காரத்தையும் அப்படி தெரிவிக்கிறாருங்க இல்லையா. ஸோ யோ பாஷ்ப பிந்துஹு அதரம் பரிபாதமான தம் தாவதா குட்டில பக்ஷ்ம விலக்ன மத்திய பாஷ்பம் பிரமுஜ விகதானுஷயோ பவேயம். இது அலங்காரம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், காவியலிங்கம் என்ன சொல்லிக்கலாம். இதி யதோக்தம் அனுதிஷ்டதி சகுந்தலா நாம முத்ராம் திருஷ்ட்வா என்னமா என்னமா விசேஷோக்தின்னு கொடுத்துருக்கீங்க. விசேஷோக்தி கொடுத்துருக்காரா? விசேஷோக்தினா உக்த நிமித்தா விசேஷோக்தியா தான் இருக்கணும், ஏன்னா மோகாத்துன்னு சொன்னதுனால விசேஷோக்தி வந்து ஈஸி. ஏன்னா முன்னாடி அந்த பாஷ்ப பிந்து இருக்கே அந்த கண்ணீர் திவிலை வந்து அதை தொடச்சிருக்கலாம்னா ஆனால் தொடக்கல, ஏன்னா
தொடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் எல்லாமே முன்னாடி இருந்தது, அவனுக்கும் ஆசை இருந்தது, அவனுக்கு முன்னாடி பரிச்சயமானவள் தான் சகுந்தலா. ஆனா அவளுடைய கண்ணீரை தொடக்கல. சோ காரணம் இருந்த பொழுதிலும் காரியம் ஆகவில்லை. ஏன் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா மோகாதுன்னுட்டு அந்த நிமித்தம் சொல்லியிருக்காருங்க. சோ உக்த நிமித்தா விசேஷோக்தி இந்த இடத்துல. ஓகேயா, வெத்திரேகம் எனக்கு புரியல, மேல போவோம். சகுந்தலா, சோ அவன் எதுக்கு இந்த சீன்னா, சி அவளே வந்து கேக்குற மாதிரி ஆயிடுறது. அவர் வந்து கையால தொடச்சு விடுறாரோ இல்லையோ, இப்போ துஷ்யந்தன் கையால தொடச்சு விடுறச்சே கையில அந்த மோதிரத்தை பார்த்து விடுறான். அதனால நாம முத்ராம் திருஷ்டுவா, சீன் வந்து ஒரு லூப் ஹோலே இல்லாத, இது வியர்த்தமோன்னு நினைச்சுப்போம் நம்ம. எதுக்கு இப்ப திடீர்னு வந்து என்ன இப்ப கண்ணீரை தொடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நடுவுல கொண்டு வந்துட்டாரோன்னு யோசிப்போம். அதுக்கு பாயிண்ட் வந்து என்னன்னா உடனே சகுந்தலா நாம முத்ராம் திருஷ்டா அந்த கையில இருக்கிற மோதிரத்தை பாக்குறா. அதோ இருக்கே அவனுடைய மோதிரம். ராஜா ராஜா அஸ்மாத் அங்குலீய உபாலம் உபலம்பாத் ஹலு ஸ்மிருதி உபலப்தா. உபலம்பாத்து உபாலம்பாத்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். உபாலம்பகான வெய்யறது நிந்தா, உபலம்பகான அடையறதுன்னு அர்த்தம். ஆமாமா, ஆறாவது அங்கத்துல ஃபுல்லா நிந்தா தானே. இந்த இடத்துல வந்து அங்குலி இயக்கம் உபலம்பாத்துங்கிறதுனால உபலப்தம் அங்குலி இயக்கம். சோ பிராப்திகின்னு அர்த்தம் உபலம்பகாக்கு. இந்த மோதிரம் கிடைத்ததனால், கிடைத்ததன் காரணமாக கலு ஸ்மிருதி உபலப்தா, ஸ்மிருதி எனக்கு வந்து ஞாபகம் வந்தது அப்படிங்கிறார். அந்த பிராப்தா பிராப்தான்னு ரெண்டு உபயோகப்படுத்திட்டாருன்னா, அதாவது அஸ்மத் அங்குலீய உபலப்தாத்து கலு ஸ்மிருதி உபலப்தான்னா உங்களுக்கு வந்து கதித்த பதம் ஆயிடும், அல்லது அந்த வாட் எவர் தோஷம், எத்தனையோ தோஷங்கள் இருக்கு அதுல ஒன்னாயிடும். அதனால அந்த ரெண்டு வேர்டையும் மாத்தி எழுதுறாரு. உபலம்பகான்னு ஒண்ணு போட்டு உபலப்தம்னு அடுத்தது போடுறாரு. சகுந்தலா விஷமம் கிருதம் அனேன ஆரியபுத்திரஸ்ய பிரத்யேகாலே துர்லபம் ஆசி. விஷமம் கிருதம் அனேன, ஸோ இவளுக்கு வந்து அந்த அந்த மோதிரத்து மேல ஒரு கோபம் இருக்கு. இது வந்து ரொம்ப தப்பு பண்ணிடுத்து எனக்கு முன்னாடி, என்னன்னு எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருத்து. கிருத விஷமம் கிருதம் அனேன அங்குலியக்கேன, இந்த மோதிரத்தினால் எனக்கு ஒரு கஷ்டமானது செய்யப்பட்டது. எது என்னவென்றால் தத் அந்த மோதிரமானது, தத் அந்த மோதிரம் ஆரியபுத்திரஸ்ய பிரத்யேக காலே, உங்களுக்கு வந்து ஞானம் ஏற்படும் காலத்தில், உங்களோட நான் வந்து சேர்றச்சே அந்த சமயத்துல ஒரு ஒரு ஞாபகம் ஏற்பட்டிருக்கணுமோ இல்லையோ, அந்த ஞானம் சமயத்துல இது வந்து துர்லபம் ஆசீது, இது கிடைக்கல, இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது டு அட்டைன். பிரத்யயம்னா வந்து ஞானம், ஞானம் நீ ரெகக்னைஸ் பண்ற டைத்துல பிரத்யவிஞ்ஞானம் இல்ல. ராஜா ருது சமவாய சின்னம், ருது தான ருது சமவாய சின்னம் பிரதிபத்தியதாம் லதா குசுமம். ருது சமவாய சின்னம், அப்போ இந்த ருத்துங்கிறது வசந்த ருத்து. இந்த இடத்துல முன்னாடி வந்து உனக்கு கிடைக்கலன்னு சொல்றச்சு எனக்கு இது கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னா உடனே சரி இந்தான்னு கொடுக்கணும்னு தோணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க ராஜா வந்து உடனே ருத்து சமவாய சின்னம் பிரதிபத்தியதாம் லதா குசுமம், லதா குசுமம்ங்கிறதுக்கு பதில இந்த இந்த மோதிரத்தை வந்து ஒரு சின்னமா நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற. என்ன விஷமம், சாரி எங்க இருக்கும், தேனகி அந்த காரணத்தினால, சோ ஹென்ஸ் என்ன எதி ஏதேனைவ பிரத்யாயினம் ததா, முன்னாடி உனக்கு இதனாலதான் வந்து ஒரு நம்ம வந்து நான் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கணும், இதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னு நீ நினைச்சேன்னா இந்தா எடுத்துக்கோங்கிறார். அப்போ ருத்து சமவாய, சமவாயன சமாகமம் அதனுடைய சின்னமாக, வசந்த ருத்து சேர்ந்ததுனுடைய ஒரு சின்னமாக ரெண்டு பேர். ஸோ இந்த இடத்துல வந்து ருத்து சமவாயம் கரைச்சு ஒன்று வசந்த ருத்து வந்து நம்ம ரெண்டு பேரும் நம்மளுடைய ஒரு சமாகமம் ஏற்பட்ட காரணத்தினால, அல்லது ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பி உன்னை பார்க்குறேன் அதுக்குண்டான ஒரு கிஃப்டாக இதை வச்சுக்கோ, அதுக்குண்டான சூச்சகமாக ஒரு புஷ்பத்தை கொடுப்பா முதல் முதல்ல ஒருத்தரை பார்க்கறச்சு, அதுக்கு பதிலாக இந்த இந்த சின்னமாக இதை நீ வச்சுக்கோ அப்படின்னுட்டும் அங்குலி இயக்கத்தை கொடுக்குறேன்.
ஸோ லதா குசுமம்ங்கிறது இங்கே ஆக்சுவலி ஒரு வசந்த ருத்து வர்ற ஆரம்பிக்கிற சமயத்தில் நாயகன் எப்படி நாயிகாவுக்கு ஒரு புஷ்பத்தை கொடுப்பானோ அதுபோல இங்கே வந்து ருத்து சமவாயம் சின்னமாக இந்த ருத்துவில் நானும் நீயும் சேர்ந்ததற்கு ஒரு அடையாளமாக அடையாளபூதமாக இந்த அங்குலியகம் ஆறு அடையா அந்த நாம் சேருவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மோதிரத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லுவா. அதுக்கு சகுந்தலா, நான் அஸ்ய விஸ்வசினி, இது வேறல எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆரியபுத்திர ஏவ ஏத்தத்து தாரயத்து, நீயே வச்சுக்கோ, எனக்கு இது வேலை நம்பிக்கையே இல்லை, ஏன்னா ஒரு தடவை இருந்து நழுவிடுத்தோல்லையோ கையில இருந்து, அது திருப்பியும் அதை வந்து கொடுத்துட்டோம், இதனாலதான் உன்னை ரெக்கக்னைஸ் பண்றேன்னு சொல்லி திருப்பியும் இது நழுவிடுத்துன்னா அப்ப திருப்பி ரெக்கக்னைஸ் பண்ணாத போயிட்டான்னா விட்டுட்டான்னா, அதனால அந்த மோதிரத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நீயே வச்சுக்கோன்னுட்டான். அப்ப ஞாபகம் இருந்துட்டே இருக்குமோ இல்லையோ ராஜாவுக்கு. ததஃப் பிரவிஷதி மாதலிஹி. ததஃப் பிரவிஷதி மாதலிஹி. மாதலிஹி திஷ்ட்யா தர்மபத்னி சமாகமேன புத்ர முக தர்ஷனேன ச ஆயுஷ்மான் வர்தத்தே. இங்க வந்து மாதலி போய் மரிஜ மகர்ஷி வந்து எப்படி என்ன இருக்கார், இது வந்து பாக்குறதுக்கு அவசரம் சரியா இருக்கான்னு கேட்டன் வரேன் தானே மாதலி கிளம்பினான். அப்போ இந்த குழந்தை சர்வதமனனோட சீனுக்கு முன்னாடி மாதலியினுடைய இது எக்ஸிட் இருந்தது இல்லையா, அதாவது அஸ்மின் அசோக விருட்ச மூலே தாவது ஆஸ்தாம் ஆயுஷ்மன்னு யாவது துவாம் இந்திர குருவே நிவேதயிதும் அந்தரான்வேஷி பவாமி. இந்திர குருட்ட உன்னை பத்தி சொல்றதுக்கு ஒரு அந்தர அன்வேஷி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதுக்காக நான் போயிட்டு வரேன்னா, ஸோ விச் மீன்ஸ் அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார், ஏன்னா அவர் வெறும்னா உட்காந்துட்டு இருக்கார் அந்த மகர்ஷின்னா சடார்னு போயிட்டு திரும்பி வந்துடலாம் மொழியோ, இத்தனை கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சமயம் இல்லாத போயிடும் அப்புறம். அதனால அவர் வந்து வியாபிருத்தமா இருக்கார், மகர்ஷி பத்னிகளோட கூட அவர் வந்து கதையை சொல்லிட்டு இருக்கார், பதிவிரதா தர்மத்தை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அதுல நடுவுல இன்டரப்ட் பண்ண முடியாது. ஸோ ராஜா கெட்ஸ் ஆம்பிள் டைம் டு மீட் ஹிஸ் சன் அண்ட் வைஃப், அதுக்கு உண்டான ஒரு வழியும் அங்க பண்ணிட்டார், இல்ல அங்க சும்மா தான் அவர் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் போய் அவர்கிட்ட பாக்குறேன்னு சொன்னா உடனே வந்துருவானோ இல்லையோ மாத்திலி திரும்பி. புரியுறதா, அந்த கேப்பை வந்து அழகா நமக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த மரீச மகர்ஷி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் சொன்னார். ஸோ இங்க மாத்திலி திரும்பி வந்து சொல்றார், திருஷ்டியா தர்மபத்னி சமாகமேன உன்னுடைய பத்னியோட சேர்க்கையினால் புத்திரமுக தர்சனேனச்ச குழந்தைய பார்த்ததுனாலையும் ஆயுஷ்மான் வர்தது. இங்க இருக்கே. ஓகே ராஜா, அபூத் சம்பாதித ஸ்வாது ஃபலோ மே மனோரதஹ மாதலே நகலு விஹிதோயம் ஆகண்டலேன வித்தாந்தஸ்ய. சம்பாதித ஸ்வாது ஃபலஹ மே மனோரதஹ, என்னுடைய மனோரதம் வந்து பூர்த்தி அடைஞ்சதுன்னு மாத்திரம் இல்ல, சம்பாதித ஸ்வாது ஃபலஹ, சுவாது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு பலத்தையும் அனுபவிச்சதாக இருக்கு. ஸோ அவனுடைய மனோரதம் இத்தனை நாள் வரையில் என்னன்னா வைஃபோட சேரணுங்கிறது தான். அது மாத்திரம் இல்லாமல் இங்க சுவாது பலம்னு சொல்றது அவனுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா புள்ள இருக்கான், அவன் இவ்வளவு வளர்ந்துருக்கான் அப்படிங்கிறதும் சேர்ந்து தெரிகிறது அவனுக்கு. ஸோ அபூத் சம்பாதித சுவாது பலஹா மே மனோரதா, மே மனோரதா என்னுடைய ஆசையானது சம்பாதித சுவாது பலஹா, ஒரு இனிமையான பலனை அனுபவ அடைந்ததாக அபூத்து ஆகிவிட்டது. ஹே மாதலே, இந்திரனுக்கு தெரியுமோ இந்த கதை அப்படிங்கிற, நகலு விதிதா அயம் ஆகண்டலேன விற்த்தாந்தா சியாது, ஆகண்டலேன இந்திரனால் அயம் விற்த்தாந்தா இந்த கதையானது, எல்லாரோடையும் சேர்ந்துட்டேங்கிற இந்த கதை அவனுக்கு தெரியாது இல்ல அப்படிங்கிற மாதலி. மாதலி சஸ்மிதம் கிம் ஈஸ்வரானாம் பரோக்ஷம், கிம் ஈஸ்வரானாம் பரோக்ஷம், அது இயர்சியது, அதாவது ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர்களுக்கு பரோக்ஷம்ங்கிறது என்ன இருக்க முடியும், எல்லாமே பிரத்யக்ஷமா தானே அவ பாக்குறான், சாட்சி பூதமா அந்த ஈஸ்வரன் வந்து இருக்கார் இந்த உலகத்துல, எல்லாரிடத்துலயும் உள்ள அந்தர்யாமியா இருந்துட்டு சாட்சி பூதமா இருக்காருங்கிறதுக்காக சொல்றான். ஸோ ஈஸ்வரன்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறச்சு அவனுக்கு எதுதான் பரோக்ஷம், கண்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷனுக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒன்னுத்தையும் சொல்ல முடியாது, எவ்ரி திங் இஸ் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன். மரீச மகர்ஷி உனக்கு தர்சனம் கொடுப்பார், இப்போ
ராஜா சகுந்தலே அவலம்பியதாம் புத்திரஹ துவாம் புரஸ்கிருத்ய பகவந்தம் திரஷ்டும் இச்சா. நீ வந்து குழந்தைய வச்சுக்கோ, ஒன்ன முன்னிட்டு கொண்டு அப்படின்னா நீ முதல்ல போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லி வரார் துஷ்யந்தர். ஸோ துவாம் புரஸ்கிருத்ய, உன்னை முன்வைத்து பகவந்தம் திரஷ்டும் இச்சாமி, மரீச மகர்ஷியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சகுந்தலா சகுந்தலா ஜிஹ்ரேமி ஆரியபுத்திரேண சக குரு சமீபம் கந்தும். ஜிஹ்ரேமி, ஹ்ரீஹிங்கிற வேர்டு வந்து லஜ்ஜா இல்லையா, யூஸ் பண்ற வேர்டே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஜிஹ்ரேமி ஆரியபுத்திரேண சக துஷ்யந்தன், உங்களோட கூட குரு சமீபே பெரியவர்கள் முன்னால் கந்தும் செல்வதற்கு ஜிஹ்ரேமி வெட்கப்படுகிறேன். ராஜா அப்படி ஆச்சரித்தவியம் அபியுதய காலேஷு ஏஹி ஏஹி. அபியுதய காலேஷு, இத்தனை நாள் வரைக்கும் ஒரு துக்கத்துல இருந்தோம், அதனால நீ வந்து அவர் முன்னாடி போன வரல அதை பத்தி இல்ல. இப்போ வந்து அபியுதய காலம், மங்கள உற்சவமான மங்களமான தினம் இது, அதனால செய்ய வேண்டியதை செய்யணும். பெரியோர்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றதோ, கிட்டக்க சமீபம் போறதோ, குரு சாட்சாத்காரம் பண்றதுங்கிறது ஒரு ஒரு ஆச்சார விஷயம். அதுல வந்து லஜ்ஜா அனுச்சிதம், அதனால எது ஆச்சரித்தவ்யம், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அபியுதய காலேஷு ஏஹி சர்வே பரிக்ராமந்தி, எல்லாரும் அப்படி சுத்தி அதுக்குள்ள மரீச மகர்ஷி உள்ள வரார். ததப் பிரவிசதி அதித்யா சார்தம் ஆசனஸ்தா மரீச்சா. மரீச மகர்ஷி வந்து அதித்தியோட கூட உட்கார்ந்துட்டு உள்ள நுழையிறார். மரீச்சா ராஜானம் அவலோக்கிய தாட்சாயணி புத்திரஸ்ய தே ரணசிரசி அயம் அக்ரயாயி துஷ்யந்த இத்தி அபிஹிதஹ புவனஸ்ய பர்த்தா சாபேன யஸ்ய வினிவர்த்தித கர்மஜாதம் தத் கோட்டிம் தத் கோட்டிமத் புலிஷமாபரணம் மகோர். ராஜாவை குறிச்சு, ராஜாவை பார்த்துட்டே தாட்சாயணின்னுட்டு அதித்தி சொல்றார். ஏன்னா தக்ஷனுடைய பொண்ணு தான் அதித்தி. ஸோ அதனால தாட்சாயணி அதித்தி கூப்பிட்டு, உன்னுடைய புள்ள அதாவது இந்திரன் வந்து துஷ்யந்தனை வந்து ரணம் அந்த யுத்த காலத்துல வந்து முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு அவன் சண்டை போட்டுட்டான். அந்த துஷ்யந்தனால இவனுக்கு வந்து ஒரு புகழும் இதுவும் ஜெயமும் ஏற்பட்டுடுதோ, அதனால என்ன ஆயிடுது, இப்போ உன் பிள்ளையோட ஆயுதம் இருக்கு பாரு, அது வந்து வெறும் ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு குலிஷம் வந்து என்ன ஆயிடுது, இப்போ ஆபரணம் ஜாத்தம். ஸோ தத் கோட்டிமத் குலிஷம் மகோனகா ஆபரணம் ஜாத்தம், அது வெறும் ஒரு ஆபரண விசேஷமா கையில வச்சுட்டு இருக்கான் அவ்வளவுதான். புத்திரஸ்ய தே ரண சிரசி அயம் அக்ரயாயி, அயம் துஷ்யந்தா தே புத்திரஸ்ய, அதாவது அயம் துஷ்யந்தா இது அபிஹிதா, இந்த துஷ்யந்தன் என்று பெயர் கொண்ட. ஸோ தே புத்திரஸ்ய புவனஸ்ய பர்த்தா, அயம் இந்த துஷ்யந்தா, ஸோ அயம் துஷ்யந்தா இது அபிஹிதா புவனஸ்ய பர்த்தா தே புத்திரஸ்ய ரணசிரசி அக்ரயாயி, இந்த துஷ்யந்தன் என்று பெயர் கொண்ட இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் எப்படின்னு. ஸோ இந்த நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இவன் இருக்கானே, அயம் துஷ்யந்தா இது அபிஹிதா, துஷ்யந்தன் என்று கூறப்படுகிறான். புவனஸ்ய பர்த்தா, உலகத்தினுடைய ஒரு பாலகன், அதாவது புவனகாங்கிறச்ச இங்க வந்து புவனம் வந்து பூமி, ஸோ பூமியினுடைய பாலகனா இருக்கான். தே புத்திரஸ்ய, உன்னுடைய பிள்ளை எப்படி இப்போ ஸ்வர்க்கத்துக்கு திரிபுவன பாலகா தானே, மூன்று உலகத்தையும் ஆள்றவன் தானே இந்திரனுங்கிறவன். ஸோ தே புத்திரஸ்ய, உன் பிள்ளை இந்திரனுடைய ரண சிரசி யுத்த காலத்தினுடைய இதுல ஃபோர் ஃப்ரண்ட்ல அக்ரயாயி அக்ரேசரக, முன்னாடி செல்பவனாக இருக்கிறவன். எஸ்ய, எந்த ஒரு துஷ்யந்தனுடைய சாப்பேன வினிவர்த்தித கர்மா, எந்த ஒரு துஷ்யந்தனுடைய சாப்பேன தனுஷினால வில்லினால் வினிவர்த்தித கர்மா, எல்லா விதமான காரியமும் செய்யப்பட்டது. எந்த அதாவது வினிவர்த்தித்தம்னா முடிந்தது, அசுரர்களை கொல்லுவது என்ற ஒரு காரியமானது கர்மா வினிவர்த்தித்தம் செய்யப்பட்டதோ, அதனால் இப்ப என்னாச்சு, தத்து கோட்டிமத்து குலிஷம், கோட்டிமத்து அந்த ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடிய கோட்டின்னா கார்னர்னு ஒண்ணு, இன்னொன்னு
ஒரு ஒரு வேலையே இல்லாததுனால கோட்டிங்கிறச்சு அந்த மொனை வந்து ரொம்பவும் இதுவாக இருக்குதுன்னு அர்த்தம், மொன்னையாக இருக்குதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ ரெண்டு மீனிங்கும் சொல்கிறார், எனக்கு அது எப்படி ஒட்டி வரும்னு புரியல. ஆனால் கோட்டி மத்துனா கார்னர், அந்த கார்னர் இருக்கே அந்த இடம் அதோட கூட இருக்கக்கூடிய குலிஷம், இட் மே பி ஷார்ப், ஹூ நோஸ். ஆனால் அந்த குலிஷம்ங்கிறது அந்த வஜ்ரம் வச்சுருக்கிற இந்திரனுடைய ஆயுதம், மகோனகா இந்திரனுக்கு ஆபரணம் ஜாதம், வெறும் ஒரு சோபா மாத்திரம் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. மகோனகாங்கிறது ஷஷ்டி விபக்தி, மகவானுடைய ஷஷ்டி விபக்தி மகோனகா. அண்மை வந்துதா. ஸோ அயம் துஷ்யந்தா இது அபிஹிதா புவனஸ்ய பர்த்தா தே புத்திரஸ்ய ரணசிரசி அக்ரயாயி, உன் பிள்ளையினுடைய ஒரு ரணக்களத்துல அவன்தான் வந்து அக்ரயாயியா இருக்கக்கூடியவன், எவனுடைய சாபமானது வினிவர்த்தித கர்மா எல்லா வேலையும் செய்த காரணத்தினால தத் கோட்டிமது குலிஷம் அந்த தத்துங்கிறச்சு அந்த பிரசித்தமான எத்தனை அசுரர்களை எத்தனை யுத்தத்துல வந்து நாசம் பண்ண ஒரு குலிஷம் ஒரு ஆயுதம், சக்திங்கிற ஆயுதம் இந்திரன்ட்ட இருக்கு, அந்த ஆயுதமானது இப்பொழுது என்ன ஆயிடுது, இவனுடைய சாபம் எல்லா காரியத்தையும் செஞ்சத் காரணத்தினால மகோனகா ஆபரணம் ஜாதம், இந்திரனுக்கு அது வெறும் ஒரு ஆபரண விசேஷமா ஆயிடுது. சம்பாவனிய அனுபவ மாத்திரத்திலேயே சம்பாவனீய அனுபவா, சம்பாவனியம்னா ஊக்கியம், ஈஸியா என்னால கெஸ் பண்ண முடியறது இவனுடைய அனுபவம், ஒரு பிரபாவம், இவனுடைய பராக்கிரமம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப சுலபமாக காண்பிக்க முடியதாக இருக்கு, ஊகிக்க முடியதாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம் இவனுக்கு இருக்கு. சில பேருக்கெல்லாம் பார்த்த மாத்திரத்துல தெரியாதான், ரைட்டு தான் இவன் சொல்றது, பராக்கிரமம் இருக்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதிதிக்கு. மாத்தலி மாத்தலி ஆயுஷ்மன் ஏதோ புத்திர பிரீத்தி பிசுனேன சக்ஷுஷா திவௌகசாம் பிதரௌ ஆயுஷ்மந்தம் அவலோகய தௌ தௌ உபசத். ஸோ இங்கே எல்லாரும் அங்கே சுற்றி வர்ற சமயத்தில் அவன் நடந்து வர்றச்சே இந்த பக்கம் மரீச மகரிஷி துஷ்யந்தனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா, அங்கே வந்து கொஞ்சம் விலகி நின்றுட்டு இருக்கார் துஷ்யந்தன், இந்திரனோட இவர் இல்லையா, குரு இல்லையா அங்கே, அதனால் அண்ட் அப்பா அம்மா, அதனால் கொஞ்சம் தள்ளி இருக்கார் ஒரு மரியாதைக்காக. இப்போ மாத்தளி வந்து அங்கே சொல்கிற அந்த கூட இருப்பா தெரியுமோ இல்லையோ, நமக்கு வந்து இதுவா இருக்குன்னா ஒருத்தர் கொஞ்சம் அணுகிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கிறவா வந்து முன்னாடி போங்க போனா போறது, இவ்வளவு விலகி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாத்தளி அங்க, இல்லைன்னா ரெலவென்ஸே இல்லையே நமக்கு மாத்தளியினுடைய கேரக்டருக்கு, அவன் வேலை முடிஞ்சிருத்தோ இல்லையோ அந்த யுத்தத்தோட, அதுக்கப்புறம் இல்லை கொண்டு வந்து இறக்கி விட்டேன் டாடா பை பை சொல்லிட்டு மாத்தளி கிளம்பியிருக்கலாமோ இல்லையோ. இங்கே வந்து ஒரு சங்கோச்சம் இருக்கலாம் பெரியவாளை அணுகிறதுக்கு, அந்த சங்கோச்சப்பட வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் அங்கே பக்கத்தில், இர்ரெலவெண்ட் கேரக்டரே கிடையாது பாரு ஸ்டேஜில். ஸோ மாத்தளிகி ஹே ஆயுஷ்மன்னு துஷ்யந்தனை பார்த்து ஏதோ இவா ரெண்டு பேருமே திவௌகசாம் பிதரோ, தேவர்களினுடைய அப்பா அம்மா ஒன்னை எப்படி பார்க்குறா, பித்ரு புத்திர பிரீத்தி பிசுனேன சக்ஷுஷா, புத்திர பிரீத்தி தன் புள்ளேட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேகத்தினால் ஸ்னேகத்தை பிசுனேன சூச்சகம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சக்ஷுஷா கண்ணினால் ஆயுஷ்மந்தம் அவலோகயதா, அப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பார்வை ஒன்னிடத்துல, அந்த பார்வையினால் சக்ஷுஷாங்கிறச்சே திருஷ்டின்னு எடுத்துக்கலாம், இந்த இடத்துல சிங்குலர்ல இருக்கிறச்சே வெறும் ஒரு கண்ணுனால பாக்குறான்னு எப்படி ஒட்டி வரும்னு யோசிக்க வேண்டாம், இங்க வந்து திருஷ்டின்னு எடுத்துட்டும் அந்த பார்வைன்னு எடுத்துட்டுருணும். ஸோ ஒரு புத்திர பிரீத்தியை காண்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பார்வையினால் இந்த தேவர்களுடைய அப்பா அம்மாவானவர் உங்களையும் அப்படி பார்க்கறா, தவ் உபசர்ப்ப, அதனால கிட்ட போங்க ராஜா. ராஜா மாத்தலே ஏதவு பிராகுர் துவாதசதா ஸ்திதஸ்ய முனையஹ யத் தேஜசஹ காரணம் வர்த்தாரம் புவனத்ரயஸ்ய சுஷுவே யத் யஜ்ய பாகேஸ்வரம் யஸ்மின் ஆத்மபவஹ பரோபி புருஷஹ சக்கரே பவாயாஹ பவாய ஆஸ்பதம் பவாய ஆஸ்பதம் த்வல்வம் தக்ஷ மரீச்சி சம்பவமிதம்
தத் சிரஷ்டு ஏகாந்த துவந்தும் தக்ஷ மரீச்சி சம்பவம் ஈதம். சோ ஏதௌ கலு இவா ரெண்டு பேரும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் துவந்தம்னு சொல்லிடுறாரு. சோ எல்லாமே வந்து அந்த துவந்தம்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா வரப்போறது. இப்போ இதம் புரோதிருஷ்யமானம் துவந்தம் என்னது, தக்ஷ மரீச்சி சம்பவம், தக்ஷனுடைய பெண்ணானகவும் மரீச்சியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய மாரீச்ச மகர்ஷி இவா ரெண்டு பேரும், இந்த தக்ஷனுக்கு பிறந்தவரும் மரீச்சி சம்பவம் அப்படி இருக்கக்கூடிய துவந்தம் இவா ரெண்டு பேருமே எப்படி இருக்கா அப்படின்னா, முதல்ல இருந்து யத்து முனையா துவாதசதா ஸ்திதஸ்ய தேஜசா காரணம் பிராகு. மூன்று விஷயத்துக்கு இவாளை வந்து காரணமா சொல்றான். ஒன்னு வந்து சூரியன், அடுத்தது இந்திரன், அடுத்தது வந்து சாக்ஷாத் விஷ்ணு பகவான் பரமபுருஷனான விஷ்ணு. எப்படி வாமனாவதாரத்துல வந்து உபேந்திரனா பிறந்தார் இவாளுக்கு முதல்ல, ரைட்டா? அத மூணு பாதத்துல சொல்லி இவர் வந்து பிரம்மாவுக்கு இன்னொரு பிரம்மா இவாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார், ரைட்? சோ தத் சிரஷ்டுஹு ஏகாந்தரம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றார், எது எந்த எது துவந்தம் எந்த ஒரு இரட்டையை துவாதசதா ஸ்திதஸ்ய பன்னெண்டாக பிரிந்து இருக்கும் தேஜசா சூரியனுடைய காரணம். சோ துவாதசதா ஸ்திதஸ்ய, சூரியன் வந்து பன்னெண்டு ராசிகள்ல இருக்கான், பன்னெண்டாக பிரிக்கிறோம் இல்லையா, அந்த சூரியன் வந்து பன்னெண்டு இதுவா பிரகாசிக்கிறான், ஆர் பன்னெண்டு விதமான ஆதித்யர்கள்னு உண்டு, ரைட்? அந்த பன்னெண்டு ஆதித்யர்கள் என்னன்னா விஷ்ணு, சக்ரஹா, அரியமா, தாதா, துவஷ்டா, பூஷா, விவஸ்வான், சவிதா, மித்ரஹா, வருணஹா, அம்சுஹு, பர்கஹா, அதிதி. ஸோ இவர்கள் எல்லாருமே ஆதித்யர்கள்னு பேரு, பன்னெண்டு சூரியன் உண்டு. ஸோ அதனால அந்த பன்னெண்டு விதமான ஆதித்யர்களாக பிரிந்து எந்த ஒரு இருக்கக்கூடிய எந்த ஒரு சூரியனுக்கு இவாதான் காரணம்னு சொல்றோம். சரியா? ஏன்னா ஆதித்யான்னு பேரே அந்த அதித்தியனுடைய பிள்ளைகள்ங்கிறதுனால தானே ஆதித்யன்னு சூரியனுக்கு அப்படி பேர், ரைட்? ஸோ எது எந்த ஒரு துவந்தம் எந்த இவர் இரட்டையை துவாதசதா அஸ்திதஸ்ய பன்னெண்டாக பிரிந்து பன்னெண்டு ஆதித்யர்களாக பிரகாசிக்கக்கூடிய தேஜசா சூரியனுடைய காரணமாக முனையா பிராகு. ஸோ முனிவர்கள் கூறுகிறார்களோன்னா விஷ்ணு புராணத்திலிருந்தும் இதுல இருந்தும் எடுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா இது எக்ஸாம்பிள். இதுல வந்து ஒன்னு பன்னெண்டு ஆதித்யனாக பிரிந்து இன்னொன்னு வந்து பன்னெண்டு விதமான கலைகள்னு டு சூரியனுக்கு உண்டு. அது அதுவும் கொடுத்துருக்கார் ரெஃபரன்ஸ் அங்க, தபினி, தாபினி, தூம்ரா, மரீச்சிஹி, ஜுவாலினி, ருச்சிஹி, சுஷும்னா, போகதா, விஸ்வா, போதினி, தாரிணி, க்ஷமா அப்படின்னு பன்னெண்டு கலைகள் இருக்கு அந்த சூரியனுக்கு. அந்த பன்னெண்டு கலைகளுடன் கூடின ஒரு சூரியனுக்கு காரணமாக யார் இருக்கிறாரோ அந்த ரெண்டு பேர், அது முதல். அடுத்தது பர்த்தாரம் புவனத்ரயஸ்ய சுஷுவே யத் யஜ்ஞ பாகேஸ்வரம். புவனத்ரயஸ்ய பர்த்தாரம், மூன்று உலகத்திற்கும் பரிபாலகனாக ராஜாவாக இருக்கக்கூடிய இந்திரன், அதுக்கப்புறம் யஜ்ஞ பாக ஈஸ்வரஹா, யஜ்ஞத்துல வந்து ஒரு அம்சத்துக்கு அம்சத்தை வாங்கக்கூடியவர்கள் தேவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன் இந்திரன். அந்த 33 கோடி தேவர்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸே அந்த யஜ்ஞத்துல ஒரு பாகம் அவளுக்கு போகிறதுனாலதான். அந்த யஜ்ஞ பாகத்துக்கு அருகதை உடையவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இந்திரனை எது சுஷுவே யாரு வந்து பெற்றெடுத்தார்களோ, பிரசூதே மூணாவது யஸ்மின், இதுதான் வந்து இந்த கிரேடேஷன் காமிக்கணும், உத்கர்ஷம் லெவல்ல. ஃபர்ஸ்ட் வந்து சூரியன், சூரியனுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை பெற்றெடுத்தா, இவர்கள் எல்லாருக்குமே தலைவனாக சாக்ஷாத் விஷ்ணுவே இவாள்கிட்ட குழந்தையா வந்து பிறந்தார், ரைட்? அதனால உத்கர்ஷத்தை காமிச்சுட்டே வர, யஸ்மின் ஆத்மபவஹா பரஹா அபி புருஷஹா பவாய ஆஸ்பதம் சக்ரே. யஸ்மின்னு யாரிடத்தில், ஆத்மபவஹா, ஆத்மபுவஹா புருஷஹான்னு ஒரு ரீடிங் இருக்கோ, ஆத்மபுவஹான்னு ரீடிங் இருந்ததுன்னா பிரஜாபதி பிரம்மான்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆத்மபுவஹாங்கிறச்சே ஷஷ்டி விபக்தி வந்துடும். ஸோ பிரம்மாவிற்கும் தாண்டி ஆத்மபுவஹா பரஹாங்கிறச்சே ஃபிஃப்த்,
பஞ்சமி விபக்தி, பிரம்மாவை காட்டிலும் பரகா உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய புருஷா புருஷோத்தமாக விஷ்ணு. விஷ்ணுவும் பவாய மங்களத்திற்காக ஒரு ஆஸ்பதம் சக்கரே யாரிடத்தில் ஒரு நிலை பெற்று இருந்தாரோ அல்லது யாரிடத்தில் ஒரு இடம் பெற்றாரோ இடம் எடுத்தாரோ வாமன அவதாரமாக இல்லையா, அந்த துவந்துவம் மரீச்சம் தக்ஷ மரீச்சி சம்பவம் இதம் தத் சிரஷ்டுஹு ஏகாந்தரம். இவர் அன்வயத்துல ஆத்ம பவஹான்னு கூட்டிட்டு இஸ் ஈக்குவல் டு போக கூட்டார். சோ ஆத்ம பவஹாங்கிறது பிரதமா விபக்தி, ஆத்ம புவஹாங்கிறது உங்களுக்கு வந்து பஞ்சமி விபக்தி இல்லைன்னா ஷஷ்டி எடுத்துக்கணும். இங்க வந்து ஆத்ம புவகா பரஹான்னு எடுத்துட்டதுனால பிரம்மாவை காட்டிலும் வசதியானவர் இருக்கக்கூடிய விஷ்ணு, விஷ்ணுவை வந்து இவா பெற்றெடுத்தாள். அவ வாமனாவதாரத்துக்கு காரணமா இருந்தவாளும் இவா தான், அதிதி மரீச்சி தான், ரைட். உபேந்திரனா மாரீச்ச மகர்ஷி. ஸோ உபேந்திரன் பிறந்ததுங்கிறத குறிக்கிறது. அப்போ ஆத்ம பவகான்னு பிரதமா பக்தியில் எடுத்துட்டோம்னா புருஷோத்தமருக்கு அப்ஜெக்டிவா போடுறோம், ஆத்மாவில் பவஹா பரமாத்ம ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவர்னு எடுத்துக்கணும். ஆத்ம பவஹான்னு எடுத்துக்கிறச்சு அந்தர்யாமி, அது பெட்டர், அது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பிரம்மாவை சொல்றச்சே தே ஆர் ஜஸ்ட் ஒன் ஒன் ரிமூவ்டு ஃப்ரம் பிரம்மாங்கிறார். ஸோ ஏகா அந்தரம்ங்கிறச்சு மத்தியே, ஏகாங்கிறது தக்ஷன் மரீச்சி, அதுக்கு அவ நடுவுல இருக்காங்க. ஸோ பிரம்மாவனுடைய பிள்ளை மரீச்சி பிரம்மபுத்திர, பிரம்ம பௌத்திரனாக இருக்கக்கூடியவர் மாரீச்சன். அந்த இடத்துல பிரம்மாவை மென்ஷன் பண்ணிடுறார் நாலாவது பாதத்துல. ஓகேயா, இந்த முதல் பாதத்துல வந்து விஷ்ணுவை ஆத்ம பவகான்னு சொல்றது பெட்டர், விஷ்ணுவுக்கு அப்ஜெக்டிவா சொல்றது சரி. அந்தர்யாமின்னு சொல்லி அதை வந்து ஆத்ம பவகான்னு விஷ்ணுவுக்கு அப்ஜெக்டிவா எடுத்துட்டு இருக்கோம். ஆ மொத்தம் இதம் துவந்துவம் தக்ஷ மரீச்சி சம்பவம், தக்ஷன் மரீச்சி இவர்கள் இரண்டு பேருக்கும் பிறந்தவர்களான மாரீச்ச அதிதி இவ இந்த துவந்துவமானது, தத் சிரஷ்டுஹு யாருனுடைய சிரஷ்டா, சிரஷ்டாங்கிறது பிரம்மா. இங்கே தத் சிரஷ்டுஹுங்கிறச்சே தக்ஷஸ்ய மரீச்சேஹேச்ச சிரஷ்டா யாரு பிரம்மா, அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு ஏகாந்தரம்ங்கிறச்சே நடுவில் அதாவது ஒன் ஒன் பிலோ அப்படி எடுத்துக்கணும். ஸோ பௌத்திரஹான்னு அர்த்தம். ஸோ ஏக தத் சிரஷ்டுஹு ஏகாந்தரம்ங்கிறச்சே பிரம்மணா பௌத்திரம் இதம் துவந்துவம் சரியா. சூப்பர். சோ இது வந்து மெயினா உதாத்த அலங்காரம். எப்படின்னா இங்க வந்து மாரீச்ச மகர்ஷியும் அதித்தியும் இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணல, எப்பேற்பட்ட சூரியனுக்கு இவா காரணமா இருக்கா, சூரியனுக்கே பன்னெண்டாக பிரிந்து பன்னெண்டு ஆதித்யர்களாக இந்த இத்தனை ஒரு பிரபாவத்தோட இருக்கக்கூடிய சூரியன், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாரீச்ச மகர்ஷியும் அதித்தியும் எப்பேற்பட்டவாளா இருக்கணும்னு நம்ம வந்து அங்க வியங்கியமா எடுத்துக்கணும். இட் இஸ் சஜஸ்டட் தேர். அதே புவனசிய பர்த்தா திரிபுவனசிய புவனத்ரயசியாபி பர்த்தா இந்திரன், யக்ஞேஸ்வர யக்ஞ பாகத்தை அருந்துகின்ற தேவர்களுக்கே ஈஸ்வரனா இருக்கக்கூடிய இந்திரன், அந்த இந்திரனுக்கு இவா காரணமா இருக்கா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆத்ம பவஹா சர்வ அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரஹ எல்லாரை விடையும் வசத்தியாக இருக்கக்கூடிய உத்கிருஷ்டா பரம புருஷா புருஷோத்தமனே வந்து ஒரு மங்களமாக மங்களம் ஏற்படணும் இந்த உலகத்துல அப்படிங்கிறதுக்காக பவாய அப்படின்னு ஜென்மாவிற்காகன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜென்மாவிற்காக ஆஸ்பதம் சக்கரே யாரிடத்துல ஒரு நிலை பெற்று இருந்தாரோ யாருடைய குழந்தையாக, அப்போ இவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும். ஸோ வேற ஒரு பரம புருஷ பெரியவர்களை வர்ணிக்கிறதுனால இங்க பிரகிருத்தமா இருக்கக்கூடிய துவந்துவம் அதாவது மாரீச்சனும் அதித்தியும் எவ்வளவு வசத்தியானவர்கள்னு நமக்கு தெரியாது. ஸோ பிராகுர் துவாதசதா ஸ்திதஸ்ய முனையோ யத் தேஜச காரணம் பர்த்தாரம் புவனத்ரயஸ்ய சுஷுவே யத் யக்ஞேஸ்வர யக்ஞ பாகேஸ்வரம் யஸ்மின் ஆத்மபவ பரோபி புருஷா சக்கரே பவாய ஆஸ்பதம் துவந்தம் தக்ஷ மரீச்சி சம்பவம் இதம் தத் சிரஷ்டுஹு ஏகாந்தரம். இன்னொன்று அர்த்தாவிருத்தி அலங்காரஹான்னு ஒன்று இருக்கு. அந்த அர்த்த ஆவருத்தி பர்யாயவாச்சி சப்தங்கள் போட்டு காரணம் சுஷுவே அப்புறம் பவாய ஆஸ்பதம் சக்கரே அப்படிங்கிற மூணு வேர்ட்ஸுமே இங்கே வந்து பர்யாயவாச்சியா உங்களுக்கு ஜன்மா அல்லது காரணம் அப்படிங்கிற மீனிங்ல தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கிறதுனால அர்த்தம் வந்து இஸ் பீயிங் ரிப்பீட்டட்.
நல்லா அர்த்தாவிருத்தி அலங்காரம்னு ஒரு இருக்கு. This the same as Avritti Deepakam? ஆமா, ஆவருத்தி தீபகம் அதேதான், The one Artha. ஒரே அர்த்தம் ஆனா வெவ்வேறு பதங்கள் உபயோகிச்சு யூஸ் பண்றது. விகசதி, உன்மீலதி, இந்த மாதிரி.